அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் வீட்டில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் 5 கிலோ தங்கம், கட்டுக்கட்டாக பணம், சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கே சி வீரமணி, அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சொந்தமான 35 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பட்டியலை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். அதன்படி 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், 184,000 மதிப்புள்ள அமெரிக்க டாலர் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோ தங்கம், 7.2 கிலோ வெள்ளி, 47 கிராம் வைர நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட 9 விலையுயர்ந்த சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் மலை கவிக்கும் வகையில் திருப்பத்தூரில் அவரது வீட்டு வளாகத்தில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 275 யூனிட் மணல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவைகள் மட்டுமல்லாது கே சி வீரமணிக்கு சொந்தமான இடங்களிலிருந்து 5 கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்குகள், சொத்துக்கள் தொடர்புடைய முக்கிய ஆவணங்கள், வங்கிக் கணக்கு புத்தகங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஒப்பந்ததாரர்களிடம் வைத்திருந்த தொடர்பால் இத்தனை சொத்துக்களை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வாங்கி குவித்ததாக அதிமுகவின் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.